சென்ற முறை வந்த பாராளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் வந்து ஓட்டு கேட்டதுக்கு மட்டும்தான் வந்திருக்காரு. ஒரு நன்றி உரைக்கு இது வரைக்கும் வரவே கிடையாது. தொகுதி மேம்பாட்டு திட்டத்திலேருந்து ஒரு 10 பைசா கூட செலவழி ஐயா மோகன் வந்து நம்ம தொகுதிக்கு நிற்கிறப்ப வந்தாங்க, நிறையா செஞ்சாங்க. ரெண்டாவது, இந்த அரசு வந்து விவசாயிகளுக்கான இடுபொருள்களில் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு மருந்து வாங்கினா 15 ரூபா ஜிஎஸ்டி வரி. நெல் போட்டால் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து வரி போடுறாங்க. இதனால் விவசாயிகள் வந்து படு இன்னல்களுக்கு ஆளாகி இந்த வருஷம் விலையும் சரியாக கிடைக்கல. சரி, விவசாய கடன் தான் அதுக்கான நிவாரணம் கொடுன்னா அதுக்கும் கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு வேணுமென்ற கடனை கொடுத்துட்றாங்க. எங்களை அளக்களிக்க விட்டுட்டே இந்த மத்திய அரசு, இது மாநில அரசும் அதுக்கு சரியான இது கிடையாது. மழை நேரத்தில் இந்த பயிர் காப்பீடை வந்து யாருக்கு கொடுத்தாங்க, காப்பீடுகளும் சரியாக விவசாயி கிடைக்க மாட்டேங்குது. விவசாயிகளுக்கான இடுபொருளுக்கான ஜிஎஸ்டி வரியை முழுமையாக ரத்து செய்யணும்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் பேசணும். நாங்கள் வெங்கடேசனுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசம் செய்ய வச்சு எங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தம்பி வெங்கடேசன் வந்து உறுதுணையாக இருக்கணும்.